பாரதிய ஜனதா நாங்கள் ஒரு கட்சியை நாங்கள் எங்களோடு இருந்தவங்க. கொஞ்ச நாள் நாங்கள் இருந்தோம், 19 இருந்தோம், 14 இருந்தோம். அதனால் நான் அவர்களை கேள்வி பண்ணவோ அவர்களை தவறாக நினைக்கவோ விரும்பவில்லை. அவர்களுக்கான வாக்கு மிக குறைவு. ஏன்னா அவங்க சொல்லப்போனால் நீங்கள் நண்பர் அரவணன் ஜெயக்குமார் சொன்னதை போல வெளிப்படையாக சொன்னார், அவர்கள் டெபாசிட்டை காப்பாற்றிட்டாங்கன்னா கட்டிக்காரங்க. டெபாசிட்டை காப்பாற்றி விட்டால் பிஜேபிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். பிஜேபிக்காரங்க எப்போ டெபாசிட்டை காத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அதிக வெற்றி. அவங்களுக்கு அவங்களுடைய நோக்கம் அதுதான். இன்றைக்கு நிற்கக்கூடிய வேட்பாளர்களையும் பார்க்கிற போது என்ன, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்களை நிற்க வைக்கிறார்கள். திரும்ப நயனா நாயகன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, ஒருத்தர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு, ஒருத்தர் இன்னொரு ராமநாதபுரத்தில் நிற்கிறவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. இவங்கெல்லாம் என்ன நிற்கிறாங்க, சென்னை எம்பியா தொகுத்து போனாலும் எம்எல்ஏவா இருக்கலாம்ல என்ற ஆதங்கத்தோடு அந்த வாக்குகளை காப்பாற்ற வேண்டும், வாக்குகளுடைய எண்ணிக்கையை கூட்டி காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற பிஜேபி வேட்பாளர்களை தாங்கி நிற்கிறதே தவிர, நிச்சயமா பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் வளர்றதுக்கு நாள் இருக்கிறது. அதற்கான காரண காரியங்கள் இருக்கிறது. இப்போதைக்கு அதற்கான வாய்ப்பு சற்றும் இல்லை. எல்லாம் நாங்கள் பிரதமர் மூலம் மதிப்பு வச்சிருக்கோம், மதிப்பு வச்சு அது வேறு விஷயம். மதிப்பு என்பது வேறு, கட்சி கொள்கை என்பது வேறு. ஏன்னா ஆகவே இந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீங்களே நல்லா பாருங்க, அவங்களுக்கு இன்னும் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. நாங்கள் அதிமுகவுக்கு இருக்கிற உட்கட்டமைப்பு, திமுகவுக்கு இருக்கிற உட்கட்டமைப்பு பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறதா, அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கிளையில் எந்த கிளையிலையாவது அவங்க நீங்கள் தேடும்போது பூத்து கமிட்டி முழுசாக போட்டாங்கன்னா அதே அவங்களுக்கு பெரிய கட்டிக்காரத்தனம். பூத்து கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கிற நண்பர்களை மற்றவங்களுக்கு எதுக்காக கூப்பிட்டு தற்காலிக நண்பர்கள் தான் வருவாங்களே தவிர விசுவாசத்தோடு உண்மையோடு அவங்களுக்கு அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. பிஜேபியுடைய பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு நிற்கிறாங்க, ஏன்னா அதுக்கு அடையாளப்படுத்துவதற்காக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே அதற்கான வாய்ப்பு பிஜேபி இல்லை. மூன்றாவதோ நாலாவதோ கூட வரலாம், அஞ்சாவது நோட்டுக்கு அப்புறம் கூட வரலாம். என்ன அதிமுக திமுக அடுத்து பின்னாடி கூட போகலாம் சில இடங்களில், அதுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. அது வாய்ப்பு இருக்குது, அதற்கான வாய்ப்பு சில தொகுதியில் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மற்ற வேட்பாளர்களையும் நாங்கள் பார்க்குறோம், மதிப்பு இருக்கிற சீமானையும் பார்க்குறோம், இதையும் பார்க்குறோம், என்ன பார்க்குறோம். அவங்களும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்தால் குறைஞ்சிட்டு வராங்க. கமல்ஹாசன் ஓட்டு குறைஞ்சிட்டே வந்துச்சு, இவர் ஒவ்வொருத்தரும் ஓட்டு கொடுப்பதும் வந்துச்சு. அது மாதிரி சிம்மான் அவருடைய நல்ல அவருக்கென்று ஒரு தனி கொள்கையை வைத்திருக்கிறார். அவர் எப்படி வாக்கு வாங்க போகிறார்னு தெரில. ஏன்னா அவர் அது அது ஒரு அது ஒரு புறம் இருக்குது. என்ன வகையில் பார்த்தாலும் அதிமுகவா திமுகவா ரெண்டு கூட்டணி தான். இப்போ ரெண்டு கூட்டணி தான், அதிமுகவா திமுகன்னு தனியாக நின்னா அதில் சந்தேகமும் இல்லை. அதிமுக முழுசாக வந்துடுவோம், 40 வந்துடுவோம். திமுக சில சில கூட்டணியை வச்சுட்டு எங்கேயாவது முயற்சி பண்ணி பார்ப்பாங்க, அதிகார பலத்தை அதிகார துஷ்பிரயோகத்தை பண்ணுவாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை வரும். அதனால் வந்து இதுதான் தமிழகத்தில் இது இரண்டு தான் நடக்கும். அதுக்கப்புறம் மத்திய அரசு அதுக்கப்புறம் முடிவு. தேர்தல் அறிக்கையை வந்து விமர்சனங்கள் திமுக தலைவர் விமர்சனம் பண்ணாங்க எல்லாருமே வந்து பொதுவாக. அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் தான் மத்தியில் வரப்போகிறோம், அது சாத்தியமாகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு, எப்படி சாத்தியமாகும் என்று பல பேர் கேள்வி. எங்களுடைய பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்டாலின் இல்லை, எது சாத்தியமாகறதுக்கான வாய்ப்பு என்னன்னு இல்லை. எங்களுடைய அம்மா காலத்திலேருந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு என்ற இது வந்து சுய உரிமை உரிமைக்கு குரல் கொடுக்குற கட்சி தான். ஆனால் கேட்டு பெறுகிற வாதிட்டு பெறுகிற பல்வேறு ஆயுதம் கூட இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து யாருக்கு சாத்தியமான ஆகாட்டியும் ஒரு காலகட்டத்தில் நாங்கள்லாம் புரட்சித் தலைவர் அம்மாவே பிரதமராக வரணும் கூட்டு வரணும்னு கணக்கு போட்டோம். என்ன பல்வேறு கட்சிகள் சேர்ந்து வரணும்னு கணக்கு போட்டோம். அதுக்கான சூழ்நிலை வந்தால எத்தனை பேர் 18 எம்பியை வச்சுட்டு பிரதமராக வந்திருக்கிறாங்க வரலாற்றில், இந்திய வரலாற்றில் மிக மைனாரிட்டியை வச்சுட்டு கூட பிரதமராக வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அதிமுகவுக்கு அந்த வாய்ப்பு வந்தாலும் வரக்கூடும். அப்படிப்பட்ட சூழல் நாங்கள் அது தமிழகத்துக்கு நன்மை செய்ய இந்திய துணைக்கண்டத்துக்கே நன்மை செய்கிற வாய்ப்பை முன்னோடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிமுக கிடைத்தால் ஆச்சரியப்படுவதற்கு. அதிமுக தேர்தல் அறிக்கை இது நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தேர்தல் அனைத்தையும் அதிமுக சட்டமன்ற தேர்தல் அப்போ பாருங்க எங்களுடைய அறிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. 20-26 அப்போ தேர்தலை வந்து நாங்கள் நிறைவேற்றும் சொல்லுவோம். இதில் வலியுறுத்தி நாங்கள் வந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இங்கே நாங்கள் போடுற போட்டி போடுறத வச்சு மத்திய அரசில் முழுமையாக நாங்கள் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற காரணத்தால் மத்திய அரசில் வலியுறுத்தி வெற்றி பெறுவோம். ஏன்னா நாடாளுமன்றத்தையே 38 எம்பி அன்றைக்கு அழுத்தம் கொடுத்து தம்பிக்கு செய்தது அதிமுக. அதற்கு இணையாக எந்த கட்சியும் இல்லை. மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணது. நாங்கள் இப்போ 6 சிலிண்டர் கொடுப்போம் சொன்னால் யாரும் நம்பிக்கை ஏமாத்தம் அர்த்தம். எப்படி திமுக 500 மேற்பட்ட வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்ற முடியவில்லையோ அதே போன்று மக்களை ஏமாற்ற நாங்கள் விரும்பவில்லை.
கேட்டு பெறுகிற வாய்ப்பை எங்களுக்கு இருக்கிறது. வாதாடி பெறுகிற போராடி பெறுகிற தன்மை அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதைத்தான் சொல்றாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் சாதிக்கக்கூடியது, வாதிடக்கூடியது, செயல்படுத்தக்கூடியது, இறங்கி வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதுதான் எங்களுக்கு இருக்கிறது. அதிமுக மூத்த தலைவராக இருக்கிறீங்க, என்னதான் எதிர்மறையில ஓ பன்னீர்செல்வம் இருந்தாலும் கூட ராமநாதபுரத்தில் சுயேட்சையில போட்டியிடும் பொழுது மூத்த தலைவராக உங்களுடைய மனநிலை என்ன இருக்கு, என்ன அறிவுரை சொல்லலாம்? அறிவுரைலாம் அவர் சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய இனிய பாசத்துக்குரியவர், நண்பராக இருந்தவர், இணைச் செயலாளராக இருந்தவர், பொறுப்பாளராக இருந்தவர், கட்சியிலே இருந்தவர், இன்றைக்கு அதிமுகவிலே அவர் இல்லை என்றாலும் கூட அது பல முறை அவரை பற்றி அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார். ரொம்ப மரியாதையாக நாங்கள் என்ன எதிர்கட்சிகளுக்கு இன்றைக்கும் மரியாதை கொடுக்குறோம், எங்களோட மரியாதை கொடுக்குறோம். ஆனால் அவருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது என்கிற போது அவர் வருத்தப்படுகிறார் இல்லையோ நாங்கள் வருத்தப்படுகிறோம். இந்த மாதிரி சூழ்நிலை அவரை உருவாகி விட்டது. அதற்கு காரணம் அவர் தான், நாங்கள் கிடையாது. அவர் தன்னுடைய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டதற்கு முழு முதற் காரணம் அவர் எடுத்து வைத்த நடவடிக்கைகள், தவறான நடவடிக்கைகள். அதன் விளைவாக இன்றைக்கு அவர் அந்த அனுபவத்தை, கஷ்டத்தை அனுபவிக்கிறார். அவரை கண்டு நாங்கள் அனுதாபப்படுகிறோம். அதுக்காக அதிமுக என்பது வேறு, வேறு என்பது யாரும் கட்சியில் இல்லை இன்னைக்கு. அதுக்காக நாங்கள் எதிர்த்து போட்டுட்டு அதிமுக வேட்பாளர் அருமைச்சுவர் ஜெயபெருமாள் மிகச்சிறந்தவர், மிக அற்புதமானவர், படித்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர். அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கின்றன. ஆகவே அவரை எவ்வாறு பொறுத்த வரைக்கும் இவ்வளவு அவலநிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது, அவருக்கு அவரே வினை விதித்துக் கொண்டார். போனதடை அது மட்டும் காரணம் என்று சொல்ல முடியாது. சில நேரம் நிர்வாகிகள் சிறப்பாக பணியாற்றி அதன் வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அதில் தங்கள் என்னப்படி இவ்வளவு தவறி இருந்தால் அதை மாற்றிக்கொள்கிற பணி. இப்ப நாங்கள் கடுமையான பணியினை எங்களுடைய மாண்பு அறிவின் எடப்பாடியார் எங்களுக்கு சரியான நடைமுறையை காட்டியிருக்கிறார். கடந்த முறை காட்டியிருந்தார், அதை விட இன்னும் சிறப்பான நடைமுறையை மாண்புமிகு அரவிந்தர். ஏன்னா கடந்த முறை உட்கட்சி என்பது மட்டுமல்ல, அன்றைக்கு ஒற்றை தலைமை என்கிற வாசகங்கள் முன்கூட்டி நின்றன. அதன் காரணமாக சில விளைவுகள் இருந்தன. இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியினை இந்த தேர்தல் எங்களுக்கு முதல் வெற்றி என்ன கிடைத்திருக்கிறது, அதிமுக என்றால் எடப்பாடியார் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் இங்கே வசவுபாடியவர்கள், எங்களை விமர்சனம் செய்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு புரட்சித் தலைவர் கட்சி என்றால் அதிமுக, புரட்சித் தலைவர் அம்மா கட்சி என்றால் அதிமுக, மாண்புமிகு எடப்பாடியார் என்றால் அதிமுக. ஆக சரியான கொள்கையோடு சரியான பிடிப்போடு எங்கள் தொண்டர்கள் தங்களை இன்றைக்கு வயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவை கடந்த முறை இருந்ததை விட இப்ப சிறப்பாக இருக்கும். கடந்த முறை ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் நல்ல வரவேற்புக்குறீங்க. எங்களுடைய வெற்றி வேட்பாளரை மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார், வெற்றி வேட்பாளர் மதிப்பிற்குரிய டாக்டர் சரண் அவர்களை அறிமுகப்படுத்துகிற நிகழ்வு நாளை மாலை திருச்சியிலே சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக உங்களின் ஆதரவு எங்களுக்கு வர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியினை 40 தொகுதியிலும் பெற வேண்டும் என்பதற்கு முன்னோடியாக மதுரை நாடாளுமன்றத்தில் நிற்கிற எங்கள் வெற்றி வேட்பாளர் மதிப்பிற்குரிய டாக்டர் சரவணன் அவர்களுக்கு உங்களின் சார்பாக, எங்களின் சார்பாக நீங்கள் சிறப்பான உறுதுணையாக இருக்க என்ற ஆதரவோடு தலைமை கழக அறிவுறுத்தல் படி 25 நாள் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளாக வேட்புமனு தாக்கல் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும். சிறப்புக்குரிய அமைப்பாக இருக்கும்.